நீதி நேரி முறைகிரி நேரி முறைகிரி ஏனைய திருவங்களை விட நீர் வந்து எங்களோட அது எங்களை வாழ்க்கையோடு மிச்சமே தொடர்பான ஒரு திருவம் தான் நீர். அப்போ நீண்ட போதிய இயல்புகள் உயிரினங்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு துணை போகுதுன்ற விடயத்தை நாங்கள் நீரின் நேரில் முறை விரிவுள்ள தலைப்புகளில் பார்ப்போம். நீர் வந்து பனிக்கட்டி வந்து நீராக மாறுற நேரத்தில் கனவளவு குறையுது. வளமையாக வந்து ஒரு திண்மம் திரவமாக மாறும் போது கனவளவு கூடும். ஆனால் நீருக்கு திண்மம் திரவமாக மாறும் போது ஐஸ் வாட்டராக மாறும் போது கனவளவு குறையும். அப்போ நான் கனவளவு எடுத்தால் பனிக்கட்டி நீராக மாறும் போது கனவளவு குறையும். அதன் பிறகு 0.5 செல்சியஸில் இருந்து 4.5 செல்சியஸுக்கு போகும்போது இன்னமும் கனவளவு குறையும். அப்போ இது வந்து நீருக்கு இருக்கிற ஒரு விசேட இயல்பு விசேட தன்மை. அதனால் நீரிட அடர்த்தி பனி அந்த திரவமாக மாறும்போது பனிக்கட்டி திரவமாக மாறும்போது அடர்த்தி கூடும். ஆனால் தான் நீரில் பனிக்கட்டி மிதக்கு. அதே மாதிரி வெப்பநிலை இன்னும் கொஞ்சம் நாங்கள் கூட்டிக் கொண்டு போக போக இன்னும் இன்னும் அடர்த்தி கூடும். 4.5 செல்சியஸில் திருத்தமாக சொல்றதாக இருந்தால் 3.98 செல்சியஸில் நீர்ந்த அடர்த்தி மிக உயர்வாக இருக்கும். அதே போல வெப்பநிலை கூட்டும் போது நீர் அடர்த்தி குறைஞ்சு கொண்டு போகும். காரணம் கணவளவு கூட்டிக்கொண்டு போகிறார். இதுதான் நீர்த ஒரு போதிய இயல்பு. இந்த போதிய இயல்பு துருவங்களில் காணப்படுற குளங்களில் நீர்வாழ் உயிரினங்களுக்கு எப்படி உதவி செய்யறது பார்க்கணும். ரைட், சூழல் வந்து நாங்கள் இருப்போம் ஒரு 20.5 செல்சியஸ் சூழல். ரைட், அப்போ வின்டர் சீசன் வார நீங்கள் அதுக்கு முன்னுக்கு சூழல் வந்து 20.5 செல்சியஸ் நாங்கள் இருக்கும். ரைட், அப்போ 20 பாகையில் சூழல் இருக்கும் போது இந்த குளமும் எதில் இருக்கும்? 20 பாகையில் இருக்கும். அப்போ அதில் இருக்கிற உயிரினங்களும் அந்த 20 பாகைக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருக்கும். சூழல் வெப்பநிலை படிப்படியாக குறையும். ரைட், நாங்கள் பார்ப்போம் 10.5 செல்சியஸுக்கு வருது. அப்போ சூழல் எல்லாம் 10.5 செல்சியஸாக மாறும் போது இந்த குளமும் 10.5 செல்சியஸுக்கு மாறும். சரி, அப்படி இந்த வெப்பநிலை குறைஞ்சு கொண்டு போகிற நேரம் கனவளவு படிப்படியாக குறைஞ்சு கொண்டு போகும். 20.5 செல்சியஸ் 10.5 செல்சியஸுக்கு போகிற நேரம் கனவளவு குறைஞ்சு கொண்டே போகும். திரவத்தின் அடர்த்தி கூட்டிக்கொண்டே போகும். அடர்த்தி கூடின திரவம் கீழுக்கு போகும். அப்போ முழுமையாக இந்த குளம் 10.5 செல்சியஸுக்கு போகும். ஆனால் கனவளவு ஆகவே குறைஞ்ச நிலைதான் 4.5 செல்சியஸ். அடர்த்தி ஆகவே கூடிய நிலைதான் 4.5 செல்சியஸ். அப்ப சூழல் வெப்படிய படிப்படியாக குறைஞ்சி ஒரு கட்டத்தில் 4.5 செல்சியஸுக்கு போகும். இந்த குளம் வந்து 4.5 செல்சியஸுக்கு மாறும் போது இந்த நீரிட மிகவும் அடர்த்தி கூடின சிச்சுவேஷன் அதுதான் 4.5 செல்சியஸ். திரவம் குளம் முழுவதும் 4.5 செல்சியஸாக மாறும். இதுவரைக்கும் ஒரு பிரச்சனையுமே இல்லை. 20 பாகை போல குளம் முழுவதும் 20 பாகை. 10.5 செல்சியஸாக மாறும் போது குளம் முழுவதும் 10.5 செல்சியஸ். 4.5 செல்சியஸுக்கு மாறும் போது குளம் முழுவதும் 4.5 செல்சியஸ். இவ்வளவு நேரத்துக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்குல்ல. இப்ப சூழல் இன்னும் கூலாக மாறுது. 3.5 செல்சியஸும் சூழல் போகும். அப்ப திரவத்திட கனவளவு இவ்வளவு நேரமும் திரவத்தில கனவளவு குறைஞ்சு கொண்டிருந்தது. 3.5 செல்சியஸ் மாறும் போது என்ன நடக்குது? கனவளவு கூடுது. அப்ப திரவத்தில கனவளவு இப்ப கூடுது. கனவளவு கூடும் போது 3.5 செல்சியஸ் ஏற்கனவே 4.5 செல்சியஸ் இருந்த அடர்த்தியை விட குறைஞ்ச அடர்த்திட்ட மாறும். அப்ப நான் அடர்த்தி குறைஞ்ச திரவம் எங்கிருக்கும்? கெடுப்போமா போகாது. அப்ப சூழல் 3 பாகையாக மாறும் போது கீழ் இருக்கிற திரவம் 4 இருக்க மேல் இருக்கிற திரவம் 3.5 செல்சியஸுக்கு போகும். கீழ் இருக்கிற திரவம் 4 இருக்க மேல் இருக்கிறது 3. மேல் இருக்கிற 3 பாகை திரவம் வந்து அடர்த்தி குறைஞ்சது. ஆகவே 4 பாகைக்கு மேல மிதக்கும். அப்போ முழு குளமும் 3 போகுமா? இல்லை, மிதக்கும். கீழே போனத்தானே கலப்படும். அப்போ கீழே மேல வர அதுவும் கூடும். இப்ப இது இந்த அடர்த்தி குறைஞ்சது மேல மிதக்கிறதால 4 பாகையே கூழாய் கொள்வது கஷ்டம். ரைட், அப்ப 4 பாகை கீழே இருக்க 3 பாகை இருக்கும்.
மாதிரா எங்களுக்கு இப்படி ரெண்டு லேயர் எங்களுக்கு பார்த்து போறோம். சூழல் இப்போ ரெண்டு பாயிண்ட் போகும். ரெண்டு பாயிண்ட் போற நேரம் மேலுக்கு சூழலோட பட்டொழுகை நீக்கிற திரவம் ரெண்டு பாயிண்ட் இருக்க அதுக்கு கீழே மூணு பாயிண்ட்ல திரவம் இருக்கும். அதுக்கு கீழே நாலு பாயிண்ட் இருக்கும். ஏனென்றா நாலு பாயிண்ட் தான் அடர்த்தி மிகவும் கூடியது. அது ஆக்கீழி போயிருக்கும். மூணு பாயிண்ட் எடுத்து போல அதை விட அடர்த்தி குறோம், அதுல மேலும் ரெண்டு பாயிண்ட் அதை விட அடர்த்தி குறோம், அதுல சரி. அப்படி ஒரு பாய்க்கு போய் சைபர் பாய் செல்சியஸுக்கு வரும்போது இந்த குளத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குளத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சைபர் பாய்க்கு செல்லும் போது கீழுக்கு நாலு பாய் செல்சியஸ் இருக்கும், அதுக்கு மேல மூணு பாய் இருக்கும், அதுக்கு மேல ரெண்டு பாய் இருக்கும், அதுக்கு மேல ஒரு பாய் இருக்கும். மே ஆக மேல சூழலோட தொழில் சைபர் பாய் எடுத்துரும். என்னடா ஆகவே அடுத்து கொண்டு கீழே இருக்க அதுக்கு மேல அதுக்கு அடுத்து அதை விட அடுத்து குறைஞ்சது, அதுக்கு மேல அதை விட அடுத்து குறைஞ்சது, அதை விட அடுத்து குறைஞ்சது, ஆகவே அடுத்து குறைஞ்சது சைபர் பாயக்கூடிய நீர் அது மேல இருக்கும். சூழலானா இந்த விண்டர் சீசன்ல துருவங்கள் குளங்கள் சைபர் மட்டுமல்ல அதுக்கு கீழே இருக்கும். மைனஸ் பாயிண்ட் பாய் செல்சியஸ் அதாவது அதை விட குறைஞ்ச வெப்பநிலைக்கும் சூழல் போகும். அப்ப சூழல் நாங்க மைனஸ் பதினஞ்சில் இருக்கிறது யோசிப்போம். அப்ப சைபர் பாய் செல்சியஸ் நீரை நீர்த்த வெப்பநிலையை குறைச்சி இந்த சூழல் பார்த்துட்டு இருக்குமா இல்ல இன்னும் குறைச்சிட்டா இருக்கும். இன்னும் குறைக்க இருக்கும். இன்னும் குறைக்கக்குள்ள என்ன நடக்கும்? நீர் நீராயிக்குமா? பனிக்கட்டினா பனிக்கட்டி எடுத்தா அந்த பனிக்கட்டி சைபரை விட அடர்த்தி குறும். ஏனென்றா நீர் பனிக்கட்டியா மாறக்குள்ளே கனவளவு கூட்டுது, அடர்த்தி குறையும். அப்ப பனிக்கட்டி நீர்ல மெதும். அப்ப எங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒன்று பார்த்து போனீங்க. சூழல வெப்பநில மைனஸ் பதினஞ்சு பாய்ச்சி போற நேரம் இந்த இடத்துல நீருக்கு மேல உருவாகிற பனிக்கட்டி, நீருக்கு மேல் உருவாகிற பனிக்கட்டி படிச்சுக்கணும். அப்ப எங்களுக்கு இந்த நீண்ட வெப்பநிலைகள் எடுத்தா இந்த பனிக்கட்டி உருவாகிற இடத்துல சைபர் இருக்கும். அது கீழே ஒரு பாகை, ரெண்டு பாகை, மூணு பாகை, ஆக கீழே நாலு பாகை செல்சியஸ் நீர் காணப்படும். ஏன்னா ஆகவே அடுத்து கூட்ட நீர் நாலு, அதுக்கு மேல மூணு, அதுக்கு மேல ரெண்டு ஒன்று. ஆக பனிக்கட்டி உருவாகிற இடத்துல நீர் சைபர் பாகை இருக்கும். பனிக்கட்டி உருவாகிறது கீழ்பக்கம் சைபர் பாகை செல்சியஸ் பனிக்கட்டி இருக்கும். சூழல் மைனஸ் பதினஞ்சுனா மேல் பகுதி மைனஸ் பதினஞ்சு பாய் செல்சியஸ் ஆயிடும். பனிக்கட்டி என்பது ஒரு வெப்ப காவல். அப்ப இன்னொரு வெப்பத்தை இங்க இருக்கிற வெப்பத்தை இங்கதான் வெப்பம் கூட இருக்கு மேல கடத்துறதை தடுக்கும். அதனால மேலும் மேலும் நீர் பனிக்கட்டியா மாறுவது மெதுவாக்கப்படும். ஸ்லோ அப்ப அதுக்கப்புறம் இன்னும் தடுக்க கூடக்கூடும். எங்களுக்கு வெப்ப கடத்தாமல் பாக்கிறோம் வெப்ப கடத்தாமல் பார்க்கணும். பாருங்கப்பா தடிப்பு கூடும் போது, தடிப்பு கூடும் போது வெப்ப கடத்தல்னா குறையும். அப்ப இந்த பனிக்கட்டில் தடிப்பு கூட 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 இங்க இருக்கிற வெப்பம் வெளியே கடத்தப்பட்டது குறையும். சரியா? இப்படி இருக்கிறது அப்ப இந்த நீர், இந்த உயிர்வாழ் நீர்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள் வெப்பநில துருவமாக பனிக்கட்டி படிந்த நிலையில ஆறு மாசம் சூழல் காணப்பட்டாலும் முழு நீரும் பனிக்கட்டியாக மாறாது. நாலு பாய் செல்சியஸ் நீர் கீழே சேமிக்கப்பட்டிருப்பதால அதுல உயிரினங்கள் வாழும். அப்ப இந்த உயிரினங்கள நிலவுகைக்கு நீர்த்த இந்த பகுதியை இயல்பு மிச்சம் உதவியாகும். அப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எங்களுக்கு யோசிக்கணும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இதுல வாழ்ற ஆக்கள் இப்படிப்பட்ட ஒரு வீட்டோட அமைச்சு வாழும். என்ன வீடு, என்ன பேசுறது? சரி, அப்ப இதுல அப்ப இன்னும் வந்து இந்த வீடு இதுல தயாரிச்சு, இந்த வீடு இதுல தயாரிச்சு பனிக்கட்டியால் ஏன் பனிக்கட்டியால் வீடு தயாரிச்சு பனிக்கட்டியே பனிக்கட்டி போச்சு போலயே சைபர் பாய்ச்சி பனிக்கட்டில வீடு கட்டுவாங்க. இன்னும் யோசிக்கிறது
வியாபாரம் பனிக்கட்டி ஒரு வெப்பக்காவல். பனிக்கட்டி வெப்பக்காவல்ன்னு தாரு, இப்போ பாருங்க ஒரு மனிதன் உடல், மனிதன் உடல் நான் யோசிச்சு அதுக்கு வெப்பம் இல்லை 36-39 செல்சியஸ் அது வேணால் 37 செல். சூழல் -15. இப்போ -15 வாழ்றது மிச்சம் கஷ்டம் ஒரு மனிதன் வெறும் உடலோட வாழ்றது கஷ்டம். அதனால தான் நம்ம கூதல் நேரங்களில் சுவிட்சர் போட்டுக்கிட்டோம், நிறைய ஆடைகள் அணிச்சு கொடுத்தோம், என்னடா கூல தாங்க. அப்போ நான் ஆடைகள் அணிந்த நேரம் என்ன நடக்குதுன்னா பெரிய ஒரு லேயர் ஒன்று எங்களுக்கு மேலே வரும், பெரிய ஒரு லேயர் ஒன்று எங்களுக்கு மேலே வரும். அப்போ இந்த சூழலுக்கும் சூழலில் வெப்பநிலைக்கும் உடம்புல வெப்பநிலைக்கும் இடையில ஒரு காவலி வரும், உடம்பிடிக்கிற வெப்பம் சூழலுக்கு இடைக்கப்படுகிறது குறையும். அப்போ நிறைய நாங்கள் மேலுக்கு மேலுக்கு ஆடைகள் அணியக்கொள்ள உடம்பிடிக்கிற வெப்பம் சூழலுக்கு இடைக்கப்படுறது குறையும். எவ்வளோ தான் நம்ம ஆடைகள் அணிஞ்சு கொண்டாலும் சூழல் -15 இருக்கிற நேரம் தாக்கு பிடிக்கிறது மிச்ச கஷ்டம். அப்போ சூழல் சைபர் லீக்குள்ளே தாக்கு பிடிக்க முறளவு, ஆனால் சூழல் -15-20 போல தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். அப்போ இந்த இந்த வீட்டில் எப்படி இருக்கும்னா வீட்டில உள்பகுதி சைபர் பாயர் செல்சியஸில் இருக்கும், வீட்டில வெளிப்பகுதி தான் -15. இந்த பனிக்கட்டின்றது ஒரு சிறந்த காவலி, உள்ளுக்கு இருக்கிற வெப்பத்தை வெளியில் கடத்துறது உச்சம் பொருள். அப்படியே கடத்தினா இந்த படிஞ்சிக்கிற அமைப்பில் பெரிய அளவு கடத்தப்படாது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வாழ்கிற நேரம் வீட்டுக்குள்ளது சைபரில் தான் நீங்கிறேன், ஓரளவு தாக்கு பிடிக்கலாம், மேலால் போத்தி கொண்டு இந்த ஆடைகள் நிறைய அணிஞ்சு தாக்கு பிடிக்க. -15 இருக்கிறத விட -15 சூழலில் வாழ்கிறத விட சைபர் பாயில் வாழ்றது நல்லது. அதனால் இந்த வீடு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. ரைட், அப்போ அந்த டைமில் இந்த பனிக்கட்டு எப்படி இருக்கும்? அப்போ இது வந்து குளம் உண்டு இருந்து அவங்களுக்கு மறந்து வீட்டிக்கும், இதில் ஐஸ் போவாங்க, ஐஸ் விளையாட்டுலாம் வைப்பாங்க, பொருட்களை இழுத்து கொண்டு போவாங்க. ரைட், அங்கே குளம் இருந்ததே மறந்து வீட்டு இதெல்லாம் பனிக்கட்டு ஐஸ். சரி, அதுக்குள்ள இந்த கோடைக்காலம் பாரணியம் இது இந்த சரி கோடைக்காலம் பாரணியம் இது கரைஞ்சி அது புறம் மீண்டும் வந்து குளம் உருவம். அப்போ அந்த வீட்டு சீசனில் இந்த உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு இந்த நீர்ந்த பகுதிகளுக்கு எவ்வளோ பிரயோசனம் அடையுது, உயிர் வாழ்க்கைக்கு எவ்வளோ பிரயோசனம் அடையிறது எங்களுக்கு